ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹரி. சினிமாபஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன், லேட்டஸ்டான அப்டேட்னு கூட சொல்லலாம். ஸோ ஹைதராபாத்தில் இப்போ தர்பார் படத்துக்கான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. கட்டுக்கடங்காத கூட்டத்தை தான் அங்கே வந்து மக்கள் பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமான க்ரௌடு, பயங்கரமான ரிசப்ஷன் இந்த படத்துக்குன்னு சொல்லணும். மக்களிடையே பெரும் ஆதரவோடு இந்த திருவிழா மாரி கொண்டாடிருக்காங்க இன்னைக்கு அந்த ஃபங்க்ஷனை. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரசிகர் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஆரவாரம் செஞ்சுருக்காங்க அங்கே உள்ளார இருக்க அந்த ஸ்டேடியத்துக்குள்ளார. அதே போல ரஜினி சார் இப்ப அங்க என்ட்ரி கொடுத்திருக்காரு, செம மாசான ஒரு என்ட்ரியா இருந்திருக்கு. அதே போல ரசிகர் எல்லாருமே அங்கேயும் பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சார் வந்து ரொம்பவே வந்து சூப்பரா கொண்டாடிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்னு ஒரு பக்கம் கரகோஷம், இன்னொரு பக்கம் நம்ம ஊர் ஆளுங்கலாம் வந்து தலைவர் தலைவர்னு சொல்லிட்டு ஒரு கரகோஷம். அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு இருந்தது ரஜினி சாருக்கு. ஏன் இவர் வந்து பேன் இந்தியா லெவல்ல ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்காரு அப்படின்றதுக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்க போனாலும் அவருக்கு வந்து ரசிகர் பட்டாலும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுதான் அவரை இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா ஆக்குது. இதை ஏன் வந்து இப்ப இருக்கிற நடிகர்கள் தெரியலன்னு நிஜமாலுமே தெரியல. அந்த கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கூட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரஜினி சாருக்கு மட்டும்தான் சாத்தியம் நான் சொல்லுவேன். அடுத்தது கமிங் டு த பாயிண்ட், ரஜினி சார் இப்ப வந்து அடுத்த ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண போறதா சொல்றாங்க. அவரோட ட்விட்டர் பக்கத்துல ரிலீஸ் ஆகுமா இல்ல அவர் அங்க டேரக்டா ரிலீஸ் பண்றாரான்னு தெரியல. ஆனால் பயங்கரமான ஒரு விஷயம் நடக்க போகுது இன்னைக்கு நைட்டு. தரமான சம்பவம் ரெடியா இருந்துக்கலாம் சொல்லணும். ஏஆர் முருகா சார் வந்திருக்காரு, இந்த படத்தோடைய வில்லன் வந்திருக்காரு, நிவேதா தாமஸ் வந்திருக்காங்க, அனிருத் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ எல்லாரும் பேச போறாங்க. ரஜினி சாரோட ஸ்பீச் எப்படி இருக்க போகுது, இன்னைக்கு என்ன பேச போறாரு, எப்படி மிரட்ட போறான்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வெயிட்டிங். ஸோ எந்த அளவுக்கு நீங்க ஆரமா காத்து நிக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.